பிக் பாஸில் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரொமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுவும் ஸ்கூலில் நடக்கிற மாதிரி டாஸ்க்கு தான். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரைம்ஸை பாடணும். ரைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷெரின் தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, சேத்துக்குள்ளே சின்ன புள்ளை தத்தி தத்தி சிக்கி கிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்ததாக லாஸ்ட்லியாக எழுந்து வந்து, கும்பகோணத்தில் குரங்குகள் குச்சியால் குத்தியதால் குரங்குகள் குளத்தில் குபீரென குதித்து கும்மாளம் விட்டன அப்படின்னு ஆக்ஷனோட செஞ்சு காட்டிட்டு, ஏய் நான் சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சாண்டியும் ஏதோ அதே மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் வனிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு குழந்தை மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்டி கடைசியாக ஏதோ அவருடைய பாட்டில் ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வராரு. அப்புறம் எல்லோரும் கை தட்டி சிரிக்கிறாங்க. அதோட அந்த ப்ரொமோ முடியுது. ஸோ நேத்திய ஸ்கூல் டாஸ்க்கும் கொஞ்சம் முக்கியதாக இருந்துச்சு. அதில் வனிதா கஸ்தூரி சண்டை, அதுக்கப்புறம் சேரன் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதை போய் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தார். இது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சேரன் நேற்று டிஸ்கஸ் பண்ணது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டியாவது நியாயமாக பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவர் யோசிச்சது கரெக்டாக அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும், உங்களுக்கு யார் பெஸ்ட்டாக பண்ணாங்க யார் ஒஸ்ட்டாக பண்ணாங்க, சாண்டி உண்மையிலேயே ஓவராக தான் பண்ணாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.